வந்தாலும் அசிங்கமா பேசுறாங்க, கெட்ட வார்த்தை யூஸ் பண்றாங்க, வீட்டுல இருந்த அண்ணே வந்து அசிங்கமா பேசுறாங்க, பாத்ரூம்ல தண்ணி விட மாட்டாங்க, சாப்பிடுறதுக்கு நேரம் சரியா விட மாட்டாங்க. என்ன நடந்ததுன்னு உடம்பு சரியில்லாம இருக்கும், எத்தனையோ மாதவிடாய் பிரச்சனையால இருக்கும், அதை எதுவுமே புரிஞ்சுக்கவே முடியாம தலைமை ஆசிரியை தங்களை கொடுமைப்படுத்துவதாக மதுரை திருமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் பேசி வெளியிட்டுள்ள வீடியோ காட்சிகள் தான் நீங்கள் பார்த்தது. தொலை தூரத்திலிருந்து பள்ளிக்கு வரும் மாணவிகள் போக்குவரத்து காரணமாக தாமதமாக வந்தால் கூட மாணவிகளின் உடல்நிலையையும் கருத்தில் கொள்ளாமல் தலைமை ஆசிரியை உக்கி போட வைப்பதாக வீடியோவில் தெரிவித்துள்ளனர். நான் காலைல எங்க ஊர்ல 7 மணிக்கு ஏறினாதான் இங்க 8 மணிக்காச்சும் வந்து சேர முடியும். அப்படியே ஒரு நேரம் பஸ் ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சோ இல்லை ஏதாவது ஆயிட்டா கூட ஒரு 8:30 ஆயிடுது. அப்படி லேட்டாக வந்தா கூட என்னை வெளியே நிற்க வச்சு மெயின்றதுனால ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அப்படியே உள்ள வந்து நிற்க வச்சா கூட எங்களோட என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்க முடியாம உடம்பு சரியில்லாமல் இருக்கும், எத்தனையோ மாதவிடாய் பிரச்சனையால இருக்கும், அதை எதுவுமே புரிஞ்சுக்கவே முடியாம அவங்களை 100 ஊக்கி சொல்ல போட சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. தாமதமாக வந்தால் தகாத வார்த்தைகளால் திட்டுவதாகவும் கழிவறையில் தண்ணீர் வருவதில்லை, சாப்பிடுவதற்கும் சரியாக விடுவதில்லை என்றும் புகார் கூறியுள்ளனர். லேட்டா வந்தாலும் அசிங்கமா பேசுறாங்க, கெட்ட வார்த்தை யூஸ் பண்றாங்க, வீட்டுல இருந்த அண்ணே வந்து அசிங்கமா பேசுறாங்க, பாத்ரூம்ல தண்ணி விட மாட்டாங்க, சாப்பிடுறதுக்கு நேரம் சரியா விட மாட்டாங்க. தலைமை ஆசிரியர் கொடுமையால் பல மாணவிகள் டிசி வாங்கி சென்று விட்டதாகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த தாங்கள் அரசு பள்ளியை நம்பிதான் இருப்பதாகவும் புகார் தெரிவித்தால் கூட டிசியை வாங்கி செல்லுங்கள் என்று மிரட்டுவதாகவும் வீடியோவில் பேசியுள்ளனர். எத்தனையோ பிள்ளைங்க வந்து டிசி வாங்கிட்டு போயிருக்காங்க, நாங்க ஏழை குடும்பத்துல இருந்து வரனால எங்களால போக முடியாது, நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல நம்பிதான் இருக்கோம், நாங்க இதுக்கு மேல கவர்மெண்ட் ஸ்கூல போய் சேரணும்னா 8 கிலோமீட்டர் தள்ளி போனா அந்த அளவுக்கு போக முடியாது, எங்களால எங்க வசதிக்கு ஏற்பதான் நாங்க இங்க வந்து சேர்ந்துருக்கோம். ஆனா இவங்க வந்து முன்னால இங்க படிக்க முடியலன்னா டிசி வாங்கிட்டு போகணும்னு சொல்றாங்க, அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பள்ளியில் கழிப்பறையில் தண்ணீர் வருவதில்லை என்றும் அதிகாரிகள் யாராவது வந்தால் மட்டுமே தண்ணீர் விடுவதாகவும் இது குறித்து தெரிவித்தால் பெற்றோர் மீட்டிங்கில் மாணவிகள் குறித்து தப்பு தப்பாக சொல்லி மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவதாகவும் மாணவிகள் தெரிவித்துள்ளனர். தங்கள் வேதனைகளையும் பள்ளியில் நிகழும் கொடூரங்களையும் மாணவிகள் வீடியோ பதிவாக்கி வெளியிட்டுள்ளது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தால் மட்டுமே உண்மை நிலை என்ன என்பதை கண்டறிய முடியும். மாவட்ட கல்வி அதிகாரிகள் பள்ளிகளுக்கு அடிக்கடி ஆய்வுக்கு சென்றால் மட்டுமே நிறை குறைகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க முடியும். துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் தனது துறையில் என்ன நடக்கிறது, மாணாக்கர்களுக்கு குறைகள் ஏதும் உள்ளதா என்பது குறித்து வெற்று விளம்பரம் தேடாமல் ஆய்வு நடத்தினால் மட்டுமே இதுபோன்ற மனக்குறை வீடியோக்கள் வெளியாகாமல் தடுக்க முடியும்.